பஸ்ல வராம எதுல வருவியா? அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறப்ப என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன், எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூரியன் சொல்கிறப்ப, இது உண்மைக்கு நான் தானே அங்கே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஆத்தாப்பை செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமண்ணே, அருண் விஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன், ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகனாக கொண்டு வந்ததற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப, அவ்வளோ பதட்டத்திலேருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப, அந்த விசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுங்கண்ணா நான் அந்த நாட்டுக்கே போகலடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணிட்டேன். அங்கே வரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி உன்னதுக்கு ஒருத்தர் பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறங்கன்னு கேட்டால் ஆமான்ட்டுங்கண்ணா, வருமா சம்பளமா உங்கள் பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லுவோம், மறந்துடுவேன் சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்தவங்க இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன் இவன் சொன்னால் மறந்துடுவேன். இந்த அஞ்சு நாள், நாலு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, காலையில் எழுந்திரிச்ச காலை ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ள பேசுகிறாங்க, மாற்றி 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 மாற்றி. தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலாக மறந்துருச்சு, நானா போய் நின்றுவேன் தலைவா, என்னை தேவை கேட்கட்டுன்னு சொல்லிட்டுல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவ எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு, அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிரில்லியண்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு, அவங்க கேட்குற கேள்விக்கு அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கிப்பட்டு போயிடுவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன். நாலே வார்த்தையும் கேட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன், ஆமாம் ஆமாம், எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு. அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு, இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி. அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க, பிசி ஸ்ராம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள், அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியலை. கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்கிற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துவேன் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயங்கள் சொன்னார், அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெர்லியன் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்புள்ள இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லியனில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லியனில் இருக்குமாண்டி, அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லியன் பெர்லியனுமா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா, சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு, பஸ் வச்சு வரப்ப பார்த்து கொடுக்க முறைக்கு போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன், கோடாலி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்குட்டுச்சு, அவ்வளோதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது.
கேட்ட மாதிரி ஒரு டாய்ல எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா அண்டு லைட்டாக டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட்டு பஸ்ஸு வீட்டில் அடித்து பார்க்க முடியலை, இது ரெண்டுதான் கேட்கும். இன்றைக்கி அவ்வளோ பெருமை இருக்குது, தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்கள் கூட வந்து தோத்தா திரு கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், அதில் ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம், அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி. அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதையை நான் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்டி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அனாபானா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு நடிகை. ஆனால் என்ன, நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான் ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துக்கிட்டால் தான் கேட்டேன். நான் டைலாக் பேசினா ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன், அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓயாமல் வெளிட்டே இருக்காங்கன்னு. இல்லை இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா அம்மா எப்படி ஒரு ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர், அது அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு. நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.